நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2023. ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, குறிப்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கான இன்றைய தகவல், நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி 2023 தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜை குறித்த பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இப்பொழுது நம் காண இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு நம்ம தேர்வு தேதி அறிவிப்பு நாள் வரைக்கும், உங்களுக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அறிவிக்கிறாங்களோ சரிங்களா, இந்த தேர்வு தேதி அறிவிப்பு நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை கொண்டு செல்வதற்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம், மூன்றாவது அத்தியாயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த தேர்வு தேதி அறிவிப்பு நாள் வரைக்கும் வாரத்துல 2 நாட்கள், ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், புதன்கிழமை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வாரத்துல 2 நாட்கள் இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேர்வு 3 கட்டங்கள்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை கண்டக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், ஸ்கூல் புக்கில் டாபிக் வைஸா எதை எதை படிக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் வைஸா டெஸ்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இலக்கிய வரலாறு புத்தகங்களினுடைய தேர்வு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தில் இறுதி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணத்தை முடிச்சாச்சு. அடுத்து பொருள், யாப்பு, அணி என்று 3 தேர்வுகள் மட்டும்தான் இருக்கு. இந்த 3 டெஸ்ட் முடிஞ்சோன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மூல நூல்கள் சரிங்களா, மூல நூல்கள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இயல் 1 மூல நூல்களில் இயல் 1 இயல் 11 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த மூல புத்தகங்கள் என்னென்ன புக்கை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ அந்த மூல புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், தேர்வு உங்களுக்கு வழங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மூல புத்தகங்களில் இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இயல் 5 இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன டாபிக் இருக்கு, என்னென்ன தலைப்புகளை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம், சீரியல் நம்பரு, அது என்ன யூனிட்ல வருது, அடுத்து அந்த யூனிட்டோட டாபிக் என்ன. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தேர்வுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமது டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ப்ரிப்பரேஷன் பண்ணிருங்க. அடுத்து 1-2 நாட்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம், முதல்ல இயல் 1 முதல் 5 தேர்வுக்கான டாபிக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல் 6 முதல் 11 ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், பயிற்சி வகுப்புகளானது கொடுக்குறோம். யூனிட் 6 பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த பயிற்சி வகுப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணி அதுல என்ன டாபிக் கொடுக்குறோமா அப்படியே அதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அப்ப இயல் 1 முதல் 5 என்னென்ன டாபிக்கள் இருக்கு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் அமைப்பும் வரலாறும், தொடரியல் ஆராய்ச்சி, மொழி வரலாற்று சான்றுகள், மொழியின் தோற்றம், இந்திய மொழி குடும்பங்கள், திராவிட மொழி குடும்பங்கள், திராவிட மொழிகளும் அவை வழங்கும் இடங்களும், திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள், தமிழ் மலையாளம் கன்னடம், நடு திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள், ஆரிய மொழியினம், முதல் மக்களினம், உயர்தனி செம்மொழி, தொல்காப்பிய தமிழ் பல்லவர்கள் காலத்து தமிழ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 17 டாபிக். இந்த 17 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகத்தில் நம்ம தேடி அந்த டாபிக்கை கம்பல்சரி நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். ஆசிரியர்கள் இதை முழுமையாக கவனத்தோடு செயல்படுத்துங்க. அடுத்து 2வது யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் அமைப்பு, சொற்களின் மாற்றம், மரபு இலக்கணங்களும் தொடரியலும், மாற்றிலக்கணம், தொடரமைப்பு பகுதி, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், தமிழின் பிறமொழி கலப்பு வரலாறு, வடமொழி முண்டாமொழி, இந்தி மராத்தி தெலுங்கு, மேலை நாட்டு மொழிகள்,
பிற மொழிகளின் தமிழ் கலை சொல்லாக்கம் காலந்தோறும் தமிழ் சொல்லி 31வது டாபிக் வரைக்கும், 18வது டாபிக்ல இருந்து 31வது டாபிக் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் இயல் 2 இருக்கு. ஸோ இந்த டாபிக் என்னென்ன புக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அடுத்து நான் என்ன செய்வேன் என்னென்ன புக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நினைச்சினோம் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் நினைச்சிங்க, தயார் செய்து கொள்ளுங்கள். அடுத்து இயல் 3 தொல்காப்பியத்தின் எழுத்து, மொழி மரபு, பிறப்பியல், புனரியல், தொகை மரபு, உருவியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புனரியல். அடுத்து தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரம், எச்சவியல், யாப்பு. இந்த டாபிக் ஃபுல்லாமே யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட 47 டாபிக் வரைக்கும் நீங்க யூனிட் 3 ஃபாலோ பண்றோம். அடுத்து யூனிட் 4 பார்த்தீங்கன்னா நம்பியக பொருள், ஐந்தினை பொருள், கலவியல், வரைவியல், கற்பியல், ஒளிப்பியல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் அகத்தினியல். ஸோ அதுல டாபிக்கை பார்த்துக்கோங்க. அடுத்து புறப்பொருள், வெண்பமலை, வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல். ஸோ இந்த படலங்கள் இதை நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். அடுத்து தொல்காப்பிய புறத்திணையியல், வெற்றியினுடைய இலக்கணம் அந்த புறத்திணையியல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 மெய்ப்பாடு. ஸோ அந்த மெய்ப்பாடுக்கான டாபிக் என்னென்ன அது ஃபுல்லாமே இங்க என்ன செஞ்சிருக்கோம், இறைச்சி, அகத்திணை மெய்ப்பாடுகள், புறநடை, பொருட்கொள்கள், தொல்காப்பியம் கூறும் பொருட்கொள்கள், யாப்பரங்கள கரிகை, உள்ளுரை, உள்ளுரை ஓமை வகை, நம்பியக பொருள், இறைச்சி. இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 இருக்கு. அப்ப இயல் ஒன்று முதல் இயல் 5 வரைக்கும் சரிங்களா, இயல் 5 வரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 தலைப்புகளானது நம்ம என்ன செய்யறோம் இந்த பகுதியில பார்க்கணும். 87 தலைப்புகள். ஸோ இந்த 87 தலைப்புகளையுமே ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. இந்த 87 தலைப்புகள் 5 யூனிட்டுக்கு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், 1x1 அடுத்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். முதல் 5 உங்களை தயார் செஞ்சுக்கோங்க. ஸோ இதற்கான மூல புத்தகங்கள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த புக்கானது PGTRB சரிங்களா, அதே மாதிரி UGTRB. ஸோ இந்த தேர்வு, அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர் தேர்வு. ஸோ இந்த பகுதிகளுக்கு முழுமையாக பயன்படுத்திக்கூடிய அளவுல ஒவ்வொரு புக்குமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயல் 1 பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெஃபர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட 3 புக்கு இயல் 1 ரெஃபர் பண்ணியிருக்கோம். திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் அவர்களுடைய 2 புக்கு. அடுத்து தமிழ் மொழி வரலாறு சக்திவேல், மொழி வரலாறு மு வரதராஜன். ஸோ இந்த 3 புக்கு இருக்கு. இந்த 3 புக்குடைய ரேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 புக்கில் என்னென்ன டாபிக், இந்த நம்ம கொடுத்துருக்க டாபிக் என்னென்ன புக்கில் இருக்குது எல்லாத்துலேயுமே கலந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு தேர்வு கொடுக்க போகிறோம். ஆகவே இதில் உங்களுடைய திறன் இருக்குது, இப்போ எந்த புக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்த யூனிட் 2 குறிப்பாக இக்கால மொழியியல் முத்து சண்முகம் அவருடைய புக்கு வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கு. அடுத்த யூனிட் 3 நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெய்ப்பாடுகளுக்கு புத்தகம் இது கொடுத்துருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ என்னென்ன புக்கு வேணும் உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக இலக்கிய வரலாறு புத்தகங்கள், தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி வெளியீடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். அடுத்து தமிழர் வரலாறும் பண்பாடும் 8 10 சாமி சிதம்பரனார் அவருடைய புக்கு. அடுத்து இலக்கிய வரலாறு மதுச விமலானந்தம், அருணாச்சலம், காக்கோ வேங்கடராமன். அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு மூவா, வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பாக்கியமேரி தேவிரா அவர்களுடையது. அடுத்து 11 கீழ்கணக்கு நூல் ஊவே சாமி ஊவே உரை சாவே சுப்பிரமணியம் அவருடைய புக்கு. அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை புலியூர் கேசிகன், சிலப்பதிகார ஆராய்ச்சி அவ்வை துரைசாமி பிள்ளை, பன்னிரு திருமுறை வெள்ளை வாரணனார் அவருடைய புக்கு, சைவ சமய வரலாறு அவ்வை துரைசாமி பிள்ளை, பெரிய புராணம் ஆராய்ச்சி ராசமாணிக்கம், உரை ஆசிரியர்கள். ஸோ மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரை ஆசிரியர் புக்கு நம்ம கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாவல் இலக்கியம் ராமலிங்கம் அவர்களுடைய புக்கு, சிறுகதை சிவதம்பி அவருடைய புக்கு, அதே மாதிரி திறனாய்வு கலை, இலக்கிய திறனாய்வு கலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான புக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலக்கியம்
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாடகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாடகத்திற்கு ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நாடகம், தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி, ஆறு அழகப்பன் அவருடைய புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய புக்களை நீங்கள் நினைச்சலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டெஸ்ட் பேஜ் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இது போக நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம பயிற்சி வகுப்பு மாதிரி தேர்வும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எதுனாலும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நமது குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் நமது சுபை குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம பயிற்சிகளை உங்களுக்கு கொடுத்து அடுத்து 11 இயலுக்கான பயிற்சி, 11 இயலுக்கான தேர்வுங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.